மேடையில் இருக்கும் சினிமா ஜாம்பவான்கள் அவர்களுக்கும், கீழே அமர்ந்திருக்கும் ஊடக மீடியா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த படம் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, காலையில் தற்செயலாக நம்ம ஓதுவர் ஃபோன் அடித்தார், நீங்கள் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார். ஓதுவர்னா அவர் வந்து டெய்லி அண்ணாமலையார் முன்னாடி பாடிட்டுருக்கிறவர். அவர் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு உயிர். அவர் முன்னாடி, கடவுள் முன்னாடி டெய்லி பாடிட்டு இருக்கிறவர். அவர் தற்செயலாக எனக்கு கால் பண்ணுறாரு, நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு, இல்லை நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன் வாங்க நீங்கன்னா வந்து இங்கே வந்து கடவுள் வாழ்த்து பாடினார். அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கடவுள் வாழ்த்து பாடினது இந்த படம் நல்லா வருங்கிற எனக்கு நம்பிக்கையே கொடுத்துருக்கு. ஸோ அதோட இந்த பேச்சை நிறுத்திக்கிற நம்ம ப்ரொடியூசர் வாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கீழே வாங்க சார். லெனின் பாபு சார், இவர் இவர் தான் பேக் போன் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நம்ம ராஜ் வாங்க, இவர் தான் ஈபி, இவர் தான் இந்த பாட்டை எனக்கு கொண்டு வந்தது. ஸோ இவருக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம டைரக்டர் மந்த்ரா, ஹீரோயின் இவானா, நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஹீரோயின், அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட் சிங்கர், உடனே எடுத்து வரீங்க. இந்த பையன் எப்படியாவது முன்னேறிடுவான் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு நம்பிக்கை வரதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்பயாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி, எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் சேர்த்துன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தை முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து வந்தால் ஹீரோன்னு இல்லை, இவனை வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜியோ சினிமாஸ், அவங்க இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னு நான் நம்ம நடக்கவே இல்லை. நான் யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் போய், அவங்க எதுக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வைக்கும் முதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேர் கம்மியும் தெரியல. அந்த விஷயத்தை நான் ரொம்ப கொடுத்துருச்சேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ டீச்சரான நம்பிக்கை இருக்கு, டீச்சரும். எல்லாருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கு மூலம் நினைக்கணும். இந்த மேடையில் அண்ணன் காளி வெங்கட் சொன்ன மாதிரி நான் எழுதலை, இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கிறேன். மந்த்ரா பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த தேடுதல் காலகட்டங்களில் அவர் பட்ட போராட்டங்கள், அவருடைய ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் படிக்கப்படுறது. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிகச்சிறந்த போராளி, நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு அந்த நட்பில் அவர் இவர் இன்னைக்கு தான் நான் நேராக சந்திக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லி சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளரனுடைய நெருங்கிய நண்பர், அவர் வந்து இந்த படத்தை நம்பி மந்த்ராவையும் அந்த கதைக்கடத்தையும் நம்பி இறங்கி இன்றைக்கு அதை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும், அந்த பயத்தை நீ இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு அந்த போராட்டம் இன்னைக்கு அவர் வந்து வேற ஒரு களத்துக்கு எடுத்துட்டு வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு அந்த எடுத்த அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பார்க்கறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் போதுதான் நிறைய புதிய படைப்பாளிகளுக்கான கதவுகள் திறந்து விடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் வந்து இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா, அவரை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் நான் பேசிட்டே இருக்கணும். காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பகட்ட காலகட்டங்கள்ல பாடல் எழுதும் பொழுது இளையராஜா சாருடைய வீட்டுக்குள்ள முதல் முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமா தான் எடுத்து வச்சேன். அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ள வச்சிருப்பாரு, அங்கேயே படுத்து அங்கேயே எழுந்து அங்கேயே எழுதி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலன்னு எனக்கு பெரிய மிகப்பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ திறமைகளும் அவ்வளோ ஒரு அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்காரு, அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்க நட்புக்குள்ள இருக்கும். எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு நட்பு இருக்கு, தொடர்ந்து தொட்டு தொடர்ந்து அதை வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல இதுல நடிச்சவர்கள், இந்த படம் வந்து எப்பவுமே ஒவ்வொரு சினிமாவும் இந்த சமூகத்துல ஏதோ ஒன்று சொல்லதான் வந்து கொண்டு இருக்கிறது.
வெறுமனே ஒரு காலகட்டத்துல பொழுதுபோக்காக வந்து போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் மலையேறி விட்டது. ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுது, அது எத்தனை போய் பேர சேர்ந்து போகுன்னு தெரியுது. ஆனா இந்த படம் உருவ கேளிகளை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ண வந்திருக்கிறது. எனவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு களம் பத்திரிகையாளர்கள் தான். எல்லாருமே உழைப்போம், புதிய படைப்புகள் வந்துட்டு இருக்கணும். காரணம், ஒரு சமூகம், எந்த சமூகம் படைப்பாளிகளையும் படைப்பையும் கொண்டாடுதோ அதுதான் உயர்ந்த சமூகமாக இருக்கும். அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு பெரிய காலகட்டம் இருக்கும். எனவே படைப்புகள் படைப்பாளிகளை எப்போதுமே நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கும். படைப்புகள் மட்டும் புதிதாக இல்லை என்றால், புதிய சிந்தனைகள் இல்லை என்றால், மறுமலர்ச்சிகளும் பரிணாம வளர்ச்சிகளுமே இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம வந்து காடோடிகளாகவும் எங்கேயோ ஒரு தேடுதலை வேட்டையாடுகிற சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். படைப்புகள் தான் நாகரிகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் புதிய சிந்தனைகளை படைத்து கொண்டே இருக்கிறது. எனவே அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு இந்த கருத்தும் வேறொரு களத்தை எடுத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிகச்சிறந்த உழைப்பாளிகள் போராளிகள் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இவரின் வசீகர சிரிப்பு இளைஞர்களின் இதய பக்கங்களில் இடம் பிடித்த இவானா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்டா நான் சாரி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சில காரணங்களால லேட்டாக தான் வர முடிஞ்சிச்சு, சாரி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணது, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாளாக ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. அண்ட் ஃபைனலி மதிமாறன் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மந்த்ரா சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நாச்சியா டைம்லேருந்து அவங்கள தெரியும். அப்போ வந்து பாலசாரோட ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, அவங்களுக்கு மலையாளம் தெரியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 6 வருஷமாக அது போயிட்டுருக்கு. எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலெட்ஜ் எல்லாம் இல்லை. லைக் எந்த மாதிரி படம் பண்ணணும், இல்லை எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும், ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் மந்திர சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிட்டு அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதுனேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பாடி ஷேமிங் பற்றி இந்த படம் பேசுது. அண்ட் அப்படி ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த கான்செப்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் ஃபார் ஜிஎஸ் பிரதர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்காரு, அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களை என்னோட கோ ஆக்டர்ஸ் வெங்கட், பிரவீன், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆராத்யா, சுதர்ஷன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்திர சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.